வெல்கம் டு ஐ ரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? ரிஷிபீடியா சேனல்ல இருந்தா பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. கட்டி வாய பொத்தி காலை கட்டி கார்ல ஏத்தி நம்ம எல்லாம் கடத்திட்டாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல? இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பரவாயில்ல. ஆனா வேண்டாத புள்ளைய பெற்றுட்டு காண்டா மெல்கோன் பேர் வச்சா மாதிரி ஷார்ப்பா ஸ்கெட்ச் போட்டாலும் ஸ்மார்ட்டா தப்பிச்சவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. வெளியவே போவாத, இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு பசியில மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அவர் மாட்டி பாருன்னு சொல்லி சரி பீட்சா தானே ஆர்டர் பண்ண போறாங்க, அதுவும் ஆப்பிள் தானே ஆர்டர் பண்ண போறாங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா ஷெரில் சுந்தர் பிச்சை கூட 7th ஸ்டாண்டர்ட் படிச்சா மாதிரி இந்த ஆப்ல ஆர்டர் பண்ணும்போது கமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கஸ்டமர்ஸ் கார் அதிகமா வேணும், சீஸ் கம்மியா வேணும், இந்த மாதிரி அவங்க ஒபீனியன் சொல்றதுக்காக அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும். பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து பிளீஸ் ஹெல்ப் எமர்ஜென்சி என்ட்ரி பண்ணி பீட்சா ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பீட்சா கடையில இருந்த மேனேஜரும் இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பீட்சா டெலிவரி பண்றதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கு போக சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷெரிலையும் அவங்க குழந்தைகளையும் காப்பாத்திட்டு நிக்கல்சன் ஜெயில தள்ளிட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆப்பு 3 நாள் ஆச்சு, பசிக்குது, ஆர்டர் பண்ணும், அந்த போன் மட்டும் ஒரு 2 நிமிஷம். Thank you. Please help. Emergency. பேலை அந்த டேபிளுக்கு சாம்பார் கேக்குறாங்க. இப்ப ஊத்து நீ தோசை வேகமா போடு. நம்மூர் நம்மூர் ஹோட்டல். 2 மசாலா தோசை டக்குன்னு போட்டுக்க. இரு 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 இரு. ப்ளீஸ் ஹெல்ப் எமர்ஜென்சியா? ஏய் தோசையை வேகமா போடு, எமர்ஜென்சியா கேக்குறாங்க. என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே ஆன்சர் பண்ணி ஷீலாவை அந்த பொண்ணு கிட்ட பேச விடாம பண்ணிட்டாரு. இதுல ஷீலாவோட சந்தேகம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி துப்புரிவாளன் படத்துல வர விஷால் மாதிரி யோசிச்சு அந்த பயந்து போன பொண்ணு கிட்ட பாத்ரூம்க்கு போக சொல்லி சிக்னல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு பாத்ரூம்க்கு போய் கண்ணாடியில சீக்கிரட்டா என்னவோ எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே போன ஷீலா அதை படிச்ச உடனேதான் அந்த கோட்சூர் போட்டிருந்தவரு அந்த பொண்ணை கடத்தி கூட்டு போய் விற்க போறாரு. விமன் டிராபிக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி விற்க போறாருன்றது தெரிய வந்துச்சு. ஷீலா அந்த விஷயத்த பைலட் கிட்ட சொல்ல, பைலட் அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ் கரெக்டா பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி பிளைட்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் இறங்கின உடனே அந்த பொண்ணை காப்பாத்தி அந்த கோட்சூர் போட்டிருந்தவரு ஜெயில போட்டாங்க. மறுபடியும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்திருந்தப்போ இவர் தான் அமெரிக்காவோட ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போர்ல சண்டை செய்யறதுக்காக போயிருந்தாரு. அப்போ வியட்நாம் கவர்மெண்ட் இவரோட ஹெலிகாப்டரை சுட்டு இவரை புடிச்சிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் ஒரு போர் குற்றவாளின்றதுனால அடுத்த 8 வருஷமா வியட்நாம் அவரை அரெஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. அடிக்கடி அமெரிக்கா கவர்மெண்ட் அவரை நல்லதானே பாத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ வியட்நாம் ஆமா அவர் நாங்க அரெஸ்ட்
தான் பண்ணிட்டுமே தவிர நல்லா தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. சரி, 8 வருஷமா ஜெயிலே இருக்காருன்னு சொல்லி ஒரு டிவி சேனல் அவர் இன்டர்வியூ எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அவரை இன்டர்வியூ எடுக்கும் போது மைக்கு கேமரா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு லைட் போட்டவனே கண்ணு ரொம்ப பிளிங்க் பண்ணினே இருந்திருக்காரு. சரி, 8 வருஷமா ஜெயிலே இருக்கலே இருந்திருப்பாரு, திடீர்னு ஒரு பவர்ஃபுல் லைட் போட்டவனே அவருக்கு கண்ணு கூசம் இல்ல அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஈவன் அவருமே அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா மார்ஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பை, சீக்ரெட் கவர்மெண்ட் ஏஜென்ட், மிலிட்ரியில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த மார்ஸ் கோட கத்துப்பாங்க. வாயில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கண்ணிலேயே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படின்னா ஏ, இப்படின்னா பி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கன்னு அர்த்தம். லைக் அடிச்சு அவர் கண்ணு பூசதுனால பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நினைச்சோம்ல. டார்ச்சர் அப்படின்னு அவர் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த இன்டர்வியூ அமெரிக்கால டெலிகாஸ்ட் ஆனவுடனே இவர் கொடுத்த மார்ஸ் கோட கரெக்டா ரீட் பண்ணி வியட்நாம் கிட்ட பேசி இவர் ரிலீஸ் பண்ணி அமெரிக்காக்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜெரமியாக்கு நிறைய மெடல்ஸ் கொடுத்தாங்க, அவரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி. மோர், இந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதே மாதிரி அமெரிக்கால ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் தான் கேங்கரோ எக்ஸ்பிரஸ். அதுல வேலை செய்யற ஒருத்தர் அவரோட சூப்பர் மார்க்கெட்டோட பார்க்கிங்ல நைட்டு 1 மணிக்கு ஒரே கார் மட்டும் நின்று இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல போய் நீங்க யாரு எனக்கு இப்போ 2 questions இருக்கு. இந்த கடத்துறவங்கலாம் ஏன் பிரியாணி, சாண்ட்விச், பர்கர்லாம் ஆர்டர் பண்ணாம பீட்சாவே ஆர்டர் பண்ணணும்? இந்த பீட்சா கடையில வேலை செய்யறவங்கலாம் பீட்சா வேணும் என்றால் என் 1.5 அழுத்தவும், உங்களை யாராவது கடத்தி விட்டார்கள் என்றால் என் 2.5 அழுத்தவும் மாதிரி இப்படி மாறி மாறி காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜோயி போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸும் வந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. மார்ஸ் கோட்ல இருந்தா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே. லவ் யூ சோ மச் ரிஷ்காங். இந்த வீடியோட பார்ட் 2 கூட நாளைக்கு நான் உங்களை வந்து பாக்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் எஸ்கேப் போவாங்க, கிட்னாப் பண்ணி எஸ்கேப் போறது செமையா இருந்துச்சு. இங்க கால் பண்ணி இங்க வரத்துக்குள்ள அவங்க போய் சேர்ந்துருவாங்க. இங்க எல்லாம் வேலைக்கே ஆகாது. இங்க சாப்பாடு சொன்னாலே லேட்டா வரும். சாப்பாடே லேட்டா தான் வரும். இதுல அது வேற சொன்னா சாப்பாடு நம்ம சொன்னாலே தப்பா எடுத்துறது தான் கொடுப்பாங்க. இதுல எங்க ஹெல்ப் பண்ண போறாங்க? சூப்பரா இருந்துச்சு, பயங்கர இதாதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட்ல அவங்க ஈஸியா எப்படி கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்களுக்கு இது பண்ணி அதெல்லாம் கஷ்டம்தான். அவங்களுக்கு அதை பார்த்து தப்பா தெரிஞ்சு அவங்க ஹெல்ப் பண்றது. நம்ம ஊர்லாம் இருந்துச்சுன்னா என்ன என்ன பண்ணலாம், மூடி களைஞ்சி இருந்து அப்படி இப்படி இருந்தாங்கன்னா தள்ளி போய் தான் உட்காருவாங்க. தவிர அவங்க ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.